வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நேர்களே, அன்று நாங்கள் பார்க்கவிருப்பது உணவருந்திய உடனேயே செய்யக்கூடாத சில விடயங்களை பற்றி தான் பார்க்கவிருக்கின்றோம். உணவருந்திய உடனேயே நாம் இவ்விடயங்களை செய்வதால் நமது உடலின் ஆரோக்கியமானது பல வழிகளால் பாதிப்பை சந்திக்கின்றது. அந்த வகையில் நாம் முதலில் பார்க்கவிருப்பது புகைப்பிடித்தல். ஒருவர் சாதாரண நேரங்களில் புகைப்பிடித்தலை காட்டிலும் உணவருந்திய உடனேயே புகைப்பிடிப்பாராயின் அது அவரது உடலுக்கு 10 மடங்கு அதிகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். புகைப்பிடித்தலின் மூலம் நிக்கோட்டின் எனப்படுகின்ற மூலக்கூறுகள் குருதிக்கலங்களுடன் சேர்ந்து உங்கள் உடலால் அகத்துறிஞ்சப்படுகின்ற போஷண பதார்த்தங்களின் அளவை குறைக்கின்றது. எனவே நீங்களும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவராயின் அப்பழக்கத்தை கைவிட்டு விடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மற்றும் உணவருந்திய உடனேயே பழங்கள் சாப்பிடுதல். உணவருந்திய உடனேயே நாம் பழங்கள் சாப்பிடுவதும் சரியான பழக்கம் அன்று. உணவருந்திய உடனேயே நாம் பழங்கள் சாப்பிடுவதால் உணவுகளும் பழங்களும் ஒன்றாக கலக்கப்படுவதால் பழங்களின் மூலம் உங்கள் உடலுக்கு சேர வேண்டிய போஷண பதார்த்தங்கள் தடை செய்யப்படுகின்றது. பண்டைய காலத்தில் உணவருந்திய பின் பழங்கள் சாப்பிடுவது உங்கள் சமிபாட்டிற்கு நல்லதென கூறப்பட்டாலும் அதற்கான சான்றுகள் எதுவும் தற்காலத்தில் கிடைக்கவில்லை என ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே நீங்கள் சாப்பிட்ட பிற்பாடு 1 மணித்தியாலம் கழித்து பழங்களை சாப்பிடுவதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மற்றும் அருந்துதல். உணவருந்திய உடனேயே தேநீர் அருந்துவதால் தேநீரில் உள்ள அதிக அளவு அமிலத்தன்மையானது உங்கள் உணவில் உள்ள புரோட்டீன் பதார்த்தத்தை இலகுவில் சமிபாடு அடைவதை தடை செய்கின்றது. இதனால் புரோட்டீன் பதார்த்தமானது சமிபாடு அடைவதற்கு அதிக நேரம் எடுப்பதால் அது உங்களுக்கு சமிபாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மற்றும் தேநீர் அருந்துவதால் உணவில் உள்ள இரும்பு சத்து உள்ளெடுக்கப்படுவதும் தடுக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. உணவருந்திய உடனேயே தேநீர் அருந்தும் பழக்கம் உள்ளவராயின் அப்பழக்கத்தை கைவிட்டு விடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மற்றும் உணவருந்திய உடனேயே குளித்தல். உணவருந்திய உடனேயே நாம் குளிப்பதும் சரியான பழக்கம் அல்ல. இவ்வாறான பழக்கங்கள் பிழையானதென முன்னைய காலத்திலிருந்தே நமது முன்னோர்களால் கூறப்படுகின்றது. உணவருந்திய உடனேயே நாம் குளிப்பதனால் உடலானது வெப்பநிலையை சமப்படுத்துவதற்காக இரத்தோட்டத்தை அதிகரிக்க, அதுவும் குறிப்பாக பரப்பளவு குறைந்த இலகுவில் குளிர்ச்சி அடையக்கூடிய அதாவது கைகால் போன்ற இடங்களில் இரத்தோட்டத்தை அதிகரிக்கும். இதனால் வயிற்று பகுதியில் இரத்தோட்டம் குறைவடையும். வயிற்று பகுதியில் இரத்தோட்டம் குறைவடைவதனால் சமிபாட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் உணவருந்திய உடனேயே நாம் குளிக்கும் பழக்கம் உள்ளவராயின் அப்பழக்கத்தை கைவிடுவது நல்லது. மற்றும் சாப்பிட்ட பின் நடத்தல். உணவருந்திய உடனேயே நடத்தல் என்பது சரியான விடயம் அல்ல. இவ்வாறு செய்வதால் தொப்பை அதிகரிப்பதுடன் சமிபாட்டு பிரச்சனைகளும் அதிகம் ஏற்படும் என ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே நீங்கள் உணவருந்திய பின் 1 மணித்தியாலம் கழித்து நடப்பதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மற்றும் சாப்பாட்டின் பின் நித்திரை செய்தல், அதாவது உணவருந்திய உடனேயே நாம் திரை செய்தல். உணவருந்திய பின் நித்திரை செய்வதனால் தொப்பை அதிகரிப்பதோடு பல வகையான வாய்வு தொல்லைகள் ஏற்படுகின்றது. எனவே உணவருந்திய பின் நித்திரை கொள்ளும் பழக்கம் உள்ளவராயின் அதை நீங்கள் கைவிட்டு விடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரி நேயர்களே, இன்று நான் உங்களுக்கு உணவருந்திய பின் செய்யக்கூடாத சில விடயங்களை பற்றி சொல்லியிருந்தேன். எமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எமது எதிர்வரும் காணொலிகளையும் கண்டு களிக்கலாம். நன்றி.